ஆர்பிட் அப்படிங்கிறது உலக அளவில் ஒரு மிகப்பெரிய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இந்த தடவை இந்தியா நம்ம தேசத்தில் நடக்கிறது, நம்மளுடைய பிரசிடென்சி நம்மளுடைய தலைமையில் நடக்கிறது அப்படிங்கிறது நம்ம தேசத்துக்கே ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம், ஒரு கௌரவம். அந்த ஒரு கௌரவம், அந்த ஒரு அங்கீகாரம் தமிழ்நாட்டுக்கும் இன்னைக்கு கோயம்புத்தூரில் நம்ம இந்த ஸ்ரீகிருஷ்ணா காலேஜில் நடக்கிற இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். இன்னைக்கு இனாக்ரேஷன் நடந்திருக்கு. ஆளுநர் அவர்கள், திரு டாக்டர் எல் முருகன் அவர்கள், அமிதாப் காந்த் அவர்கள், இவங்க எல்லாமே ரொம்ப அருமையான பேச்சு கொடுத்துருக்காங்க, ரொம்ப இன்ஸ்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம தேசத்தோடைய இளைஞர்களுடைய எதிர்காலம் நம்ம தேசத்துக்கு மட்டும் இல்லை உலகத்தோடைய வளர்ச்சிக்கு எவ்வளோ முக்கியமானது, எவ்வளோ தேவையானது அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே அடுத்தடுத்து வரப்போகிற ப்ரோக்ராம்ஸ் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப தேவையான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சொல்லுங்க என்னங்க. எந்தெந்த தொழில்களுக்கு மட்டும் இல்லைங்க, இப்போது உலக வளர்ச்சிக்கு பல விஷயங்கள் வந்து அதில் அடங்கியிருக்கு. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுடைய என்வாயர்மெண்ட் கிளைமேட்லேருந்து, அதாவது வறுமை போக்குறதுலேருந்து, அதுக்கப்புறம் டெக்னாலஜி மூலயமா வந்து ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி அடையிறது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இப்போது பெரியவங்க மூத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க நமக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க. இப்போது நடைமுறையில் இருக்கிற இந்த தலைமுறைகள் வந்து அது முன்னே கொண்டு போகணும். ஆனால் நாளை அப்படிங்கிறது இளைஞர்களுடைய கையில் தான் இருக்குது. அந்த இளைஞர்களை இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி மூலயமா அவங்கள எடுத்து, இந்த மாதிரி எல்லாம் உங்கள் கையில் இருக்குது, இவ்வளோ பொட்டென்ஷியல் உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் நினச்சிங்கன்னா இவ்வளோ எல்லாம் நீங்கள் சாதிக்கலாம். அதாவது நம்ம தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, தேசத்தில் மட்டும் இல்லை, உலக அளவில் உங்களால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான விஷயம். இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் இந்தியாவில் இன்றைக்கி நம்ம தேசத்தில் நடக்கிறதுனா நம்ம ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேங்க, இப்போது G20 அப்படிங்கிறது உலக அளவில் பெரிய விஷயம், நமக்கு ஒரு பெரிய மரியாதை, இது 100% இது உண்மை. ஆனால் இதிலிருந்து நம்மளால் என்ன எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சுயநலம் அப்படிங்கிறது நம்ம நல்லதுக்காக நம்ம உலகத்தில் நம்ம தலை நிமிர்ந்து இன்னும் கௌரவமாக ரொம்ப பெருமையாக வாழ்கிறதுக்கு என்னென்ன நம்ம சாதிக்கலாம் அப்படிங்கிறது இதிலிருந்து நம்ம எடுத்துக்கணும். ஜிஎஸ்டியினுடைய முக்கியத்துவம் என்ன, அதில் இருக்கிற என்ன நலன் இருக்கு, என்ன லாபம் இருக்கு அப்படிங்கிறது, எத்தனையோ எக்கனாமிக்ஸ், எத்தனையோ ஃபைனான்சியல் இதிலிருந்து பிஸ்னஸ் துறைகள்லேருந்து அது நல்லாவே இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. உலக அளவில் இது ஒரு 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 எக்ஸாம்பிளாக இருக்குது. ஸோ இதில் மறுபடியும் என்ன சொல்கிறது, அரசியல் பேச்சு நம்ம கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது நம்ம தேசத்துக்கும் நம்ம எல்லாருக்கும் நல்லது தான் நான் நம்புகிறேன். நான் வந்து கீனோட் அட்ரஸ் கொடுக்க போகிறேன், அதாவது அடுத்த ரெண்டு பேனல் டிஸ்கஷன் முடிந்த பிறகு கீனோட் அட்ரஸ் நான் கொடுக்க போகிறேன். அண்ட் அதில் பேச போகிற விஷயம் என்னென்னா, இளைஞர்களுடைய எம்பவர்மெண்ட் பற்றி நிறைய பேசப்படுது இப்போ. அதாவது உங்களால் நீங்கள் என்ன நினச்சாலும் நீங்கள் பண்ணலாம், நீங்கள் சாதிக்கலாம் அப்படிங்கிற அந்த எம்பவர்மெண்ட்டை பற்றி எல்லா இடத்துலையும் நிறைய பேர் பல விதங்களில் பேசுகிறாங்க. ரொம்ப ரொம்ப தேவையான பேச்சு. ஆனால் நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தவிர, நமக்குள்ள என்ன திறமைகள் வேணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விழிப்புணர்வு அவ்வளவா எடுத்து சொல்றது வந்து நமக்கு கண்படுறதில்லை. இந்த பற்றின ஒரு ரொம்ப முக்கியமான விஷயங்கள், என்னுடைய அனுபவங்கள்ல இருந்தும் நான் பெரியவங்கிட்ட இருந்து கத்துக்கிற விஷயங்கள் இதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நான் இது வந்து G20 பேச்சு பத்தி நம்ம பேசுறோங்க. அந்த விஷயங்கள் வந்து நம்ம இன்னொரு நாளைக்கு பேசுறோம். மக்களுக்கு யார் நல்லது பண்ணாலும், எப்படி நல்லது பண்ணாலும் அதை நான் வரவேற்கிறேன். மக்கள் நல்லா இருக்கணும், அதுதான்
அரசாங்கமா இருந்தாலும் அரசியலா இருந்தாலும் அது ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கணும். அது அது வந்து செயல்படுறவங்க யாரா இருந்தாலும் நான் பாராட்டுறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு வரியில சொல்லக்கூடிய விஷயம் இல்லைங்க. உள்ள அளவுல இருக்கிற எல்லை எத்தனையோ விஷயங்கள் சேர்ந்துதான் இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் ஏற்றுத்தாழ்வுகள் வரும்.